தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ யாருக்கானது, எப்படிப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள், எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுற மாணவர்கள், இந்த வருடத்திற்கு உண்டான அந்த மாணவர்களுக்கு உண்டான முக்கியமான சில விஷயங்கள். இந்த எம்பிபி அதாவது சீட் இன்க்ரீஸிங், இந்த நியூ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, இதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்படி எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருந்தது. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,873 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கிறதா ஒரு தகவல் சொன்னாங்க. ஸோ 10,873 எம்பிபிஎஸ் இடங்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு அதிர்ச்சியாக இருக்கும். என்ன சார், இதுக்கு முன்னாடியெலாம் நீங்கள் வீடியோவில் சொல்லும்போது 5,000 என்னங்க, 4,000 என்னங்க, 3,600 சொன்னீங்க, இப்போ நியூஸ் வந்து 10,873, இது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் மனசில் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஓவராலாக த்ரூ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட், ப்ரைவேட், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் சேர்த்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு உண்டான ஒட்டுமொத்த சீட்டு, இது கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையுமே, கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டீம்டு யூனிவர்சிட்டி உட்பட இருக்கிற சீட்டு. ஸோ அதனால் அது ஒரி பண்ண தேவையில்லை, இருக்கு டோட்டலாக இருக்கிற சீட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 6,975 சீட்டு நமக்கு டோட்டலாக வந்து இன்க்ரீஸில் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு எம்பிபிஎஸ்ஸில் மட்டும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணும்பொழுது. இது இல்லாத நமக்கு இன்னும் விரைவில் வந்து 4 புதிய மெடிக்கல் கல்லூரிகள் வந்து தமிழகத்துக்கு வரப்போகுது, கூடவே வந்து 4 தனியார் கல்லூரிகளும் வரப்போகிறத ஒரு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே அஃபிஷியலாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் அது. என்னென்னா, நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நியூஸ்லேருந்து வந்த விஷயம்தான் இது. 4 அதாவது ஏற்கனவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். 850 சீட்டு கொடுத்துருக்காங்க, அது இல்லாத தான் 4 புதிய மெடிக்கல் காலேஜ் இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்குது இல்லையா, வர வேண்டியது அதுவும். அதே போல் தனியார் கல்லூரிகள் வந்து ஒரு 4 கல்லூரிகள் வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பர்மிஷன் கேட்குறாங்கன்னா அவங்கள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் கண்டிப்பாக கூப்பிட்ருப்பாங்க. அதுக்குரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனியார் கல்லூரிகளில் 4 கல்லூரிக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், ஆவரேஜாக வந்து ஒரு 400 சீட், ஒரு காலேஜுக்கு 100 சீட் அப்படின்னு எடுத்தாவே 400 சீட் டோட்டலாக நமக்கு தமிழகத்துக்கு கிடைக்கும் புதுசாக. இதனால் கவர்மெண்ட் காலேஜில் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஒரு கல்லூரியிலுமே இருந்து நமக்கு 65% இடஒதுக்கீடு கவர்மெண்ட் காலேஜுக்கு கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே போவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 65% கம்பல்சரி ஒரு ஒரு காலேஜும் கொடுக்கணும். இப்போ 400 சீட்டில் நீங்கள் 65 கனெக்ட் பண்ணி பாருங்கள், 250 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக வரும். ஸோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அது நமக்கு, அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், தனியார் கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் அது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னாடி நமக்கு தமிழகத்தில் எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருந்ததுன்னா 25 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஒரு செமி மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 26 இருந்தது. எல்லாத்துலேயுமே சேர்த்து நமக்கு 3,600 சீட் மட்டும் தான் இப்போதைக்கு வரைக்கும் நமக்கு இருக்குது. அடிஷ்னலாக தான் நமக்கு வந்து ஒரு 850 சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 850 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருப்பூர், ராமநாதபுரம், திருவள்ளுவர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி புதிய கல்லூரிகள் கொடுப்பதாக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக வரப்போகிற கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக இதற்கும் வந்து சீட்டுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது என்பது உறுதியாயிடுச்சு ரைட்டுங்களா. அப்படி பார்க்கும்பொழுது ஏற்கனவே 3,600 சீட்டு, இது இல்லாமல் ஒரு 850 சீட்டு வந்து இந்த புதிய மெடிக்கல் காலேஜில் நமக்கு கிடைக்கிது. கிட்டத்தட்ட 4,800 மேற்பட்ட சீட்டு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இது இல்லாமல் இன்னும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 4 மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்துடுச்சுன்னா இன்னும் சந்தோஷம், அது விரைவில் வரப்போகிறதா தான் சொல்லியிருக்காங்க. அது வந்தால் ஏன்னா அதுக்குரிய சில கட்டுமான பணிகள்லாம் முடிவடைஞ்சு திரும்ப அப்ளை பண்ணி வந்தது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஒரு 100-100 சீட் நமக்கு கிடைக்கும். 5,000 மேற்பட்ட சீட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 150 சீட்டு அதுக்கு 4 காலேஜுக்கும் கொடுத்தாங்கன்னா 600 சீட் ஆகிடும். அப்போ சீட்டு இன்னும் அதிகமாகும், 6,000 சீட்டுக்கு மேலே நமக்கு போயிடும். ஸோ இதில்லாத இன்னும் சில ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 100 இருக்கிற இடங்களில் 150 ஆகும், 150 இருக்கிற இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து 200 சீட்டாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு ஓவராலாக எல்லாமே கிடைச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மதிப்பெண் குறைவாக எடுத்திருக்கிற மாணவர்களும் வந்து அரசாங்க கல்லூரியில் படிப்பதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம்.
இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா 850 சீட் கம்பல்சரி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதில் ஊட்டியில் 150, விருதுநகரில் 150, கள்ளக்குறிச்சியில் 150, நாமக்கல்லில் 100, திருப்பூர் 100, ராமநாதபுரம் 100, திருவள்ளுவர் 100, இதுதான் வந்து 850 சீட் அவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மீதி மெடிக்கல் காலேஜ் வந்துச்சுன்னா 600 அல்லது 400 சீட் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, கட் ஆஃபை பற்றிலாம் பயப்படாதீங்க, குறைவாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வருடம் வந்து நமக்கு வந்து லாட்ரி அடிக்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு கோவிட் சுச்சுவேஷனால் கஷ்டப்பட்டோம், கொசும்பாப்புற கஷ்டமாக இருந்தது கஷ்டப்பட்டோம், ஆனால் இதெல்லாம் ஒரு நன்மை பயக்கும் விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சீட் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மதிப்பெண் குறைவாக இருக்கிற மாணவர்களுக்கும் வந்து உள்ளே போய் அவங்க சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே நமக்கு கிடைக்கும். தைரியமாக இருங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.